फ्रेंड्स वेलकम टू माय चैनल श्री राम टेलरिंग போன தட வீடியோல நம்ம ப்лауஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம் இந்த தட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கிராஸ் கட்டிங் ப்лауஸ் போட்டு காட்டுங்க அப்படினு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாருக்கும் இது ரொம்பவே யூஸ்புல்லான வீடியோ தாங்க சாதா ப்лауஸே நம்ம இப்ப போட்டுட்டுறோமா இப்ப கிராஸ் கட்டிங் கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா உங்களுக்கு அழகா புரியணும்ங்கறதுக்காக ரொம்ப எளிமையா சொல்லி தர போறேன் क्रास् कटिंग वो कट पड़े एलिए कष्टा आना ना पड़े मारे नहीं क्रास् कटिंग रो रोम अलग रोम सूपर पटरल अंत क्रास् कटिंग इंपेपा आना उ नम वो क्रास् कटिंग वो तुणिले वटाम फर्स्ट पेपर वटी वटे दूरे वी अद वो अपना उसिया इतना फर्स्ट पढ़ग्री फर्स्ट पढ़ग्रवाल நம்ம கிராஸ் கட்டிங் தச்சிட்டிருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மெத்தட்ல போடுங்க உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது சூப்பரா சக்குன அழகா சூப்பரா ப்лауஸ் நிக்கும் அத இப்போ நம்ம இப்ப கட்டிங் பாப்போம் கட்டிங்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க நம்ம எண்ணம் வந்து விண்ணை தொடணும் நினைச்சாக்கி நம்மளோட உயர்வை கண்டிப்பா ஒரு துளி மண்ணில் படணும்ங்க கண்டிப்பா எண்ணங்கள் வந்து உயர்வா இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம உயர்வா போகணும் நினைக்கிறதுக்கு நம்மளோட உயர்வு வந்து கண்டிப்பா மண்ணில் பட்டாதானங்க முடியும் அதனால एव्वना सर कंपा उलेंगी साधन पड़चरल सर वांग इंब क्रास् कटिंग एप्ली कट पड़नुंग वीडियो पापो वांग वीडियो को ब्लौस वो ये वो नार्मल ब्लौस पातको इत व क्रास् कटिंग कट वा नम क्रास् कटिंग एप्लीप्रोदा इत नम वीडियो पाकपर एपड़ कट्टीन फर्स्ट नम्बर एपोदूँ पड़े अलव मादरिए ஒண்ணுபோல சூப்பரா அளவு எடுத்து பேப்பர்ல கட் பண்ணி வெச்சிடுவோம் அதுக்கு அப்புறம் நம்ம துணியில எப்படி போடணும்ங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல மார்பு சுச்சலவே எடுங்க சொல்லிருக்கேன்ல கழுத்து இறக்கத்தை கணக்கு பண்ணி தான் எடுக்கணும் இங்க இருந்து எடுக்காம கரெக்ட்டா எப்படி எடுக்கேன்னு பாருங்க நல்ல இழுத்து அளவிடுங்க 22 இருக்கு 22 கூட தையலுக்கு 1 இன்ச் கூட்டிக்கணும் 23 23 பாதி 11 அந்த 11 தான் இப்போ நம்ம 11 இன்ஜ்க்கு நம்ம பேப்பரை மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு இவ்வளவு பெரிய பேப்பரா இருக்கு நமக்கு அவ்வளவு தேவ இல்ல தேவ இருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணி வெச்சிடுவோம் पदनुंज की तेवान अलव कट पड़ी एड़को फर्स्ट इे अल्व के नर को वटिकव इंब वो पदनुंज नीटमा कट पड़ी वटी विटाची इम्बर देवान अल्व अगलत तुणी ए हईट के इनमें पाकपर उयर इनमें एपी अलव पापो इत ब्लौस ना कवनी पांग फर्स्ट उयरते पापन ब्लौसो उयर वो इं ना इत पाकन पदना नम तयल रे इंच कूटो इतना पदना इंज नम्बर नार्मल ब्लौस को पदना इंच की पड़व पदना इंच की मार्क पड़ोना इंच की मार्क पड़िया स्टेट कोटाची इंत बेक पीस इनमें फ्रंट पीस एना पड़पो नम्बर दौ चट की पट मेपर इत पकटा उ नापर इपे मड़च विटको मड़च अना पदना इंच करेक्टा इत फ्रंट पीस पटाचा इन पड़पर कटीना एपोदे मिनिमम अल्व ना चल कलत इटवी वो रेरे की मेल यारूल वे वाणाम अंत रेर इको रेर मार्क पड़ी वचिकटे तिका तरीदा रेरे मार्क पड़ी वजें इंब
தோல் அளவு பார்க்க போறோம் 2 இன்ஜ் இருக்கு நம்ம ஒரு 1/2 இன்ஜ் கூட்டி 2.5 போறோம் 2.5 கொஞ்சம் கூடுதல் வேணாலும் 2.5 க்கு அடுத்த கோட்ல வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ நம்ம கழுத்து இறக்கத்தை பாப்போம் இப்போ நம்ம வந்து குறிச்சாச்சு கழுத்து இடைவெளி 2.5 வச்சிருக்கோம் இது வந்து 2.75 வச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணப் போறோம்னாக்கி கழுத்தோட இறக்கத்தை பார்க்க போறோம் அந்த கழுத்து இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா இங்க பாருங்க கரெக்ட்டா ஒன்னு போல வச்சு பாருங்க அப்புறம் மேலும் கீழும் இருந்துனாக்கி சரி வராது சட்டை நல்லா இப்படி ஒன்னு போல எடுத்து விட்டுக்கிட்டு இப்படி எடுத்து விட்டுக்கங்க எடுத்து விட்டுக்கிட்டு கரெக்ட்டா 6.5 இருக்கு கரெக்ட்டா 6.5 இருக்கு அப்ப அந்த அதே 6.5 நம்ம வச்சிடுவோம் இல்ல 6.5 வச்சாச்சு இப்போ இந்த மேலே வச்சிருக்கோம்லயே 2.5 அதே 2.5 இங்கேயும் குறிங்க குறிச்சாச்சா இப்போ என்ன பண்ணப் போறோம்னாக்கி ப்лауஸோட வயர் வந்து நமக்கு 14 இருந்துதா அந்த 14 இங்க வரைக்கும் வச்சிடுங்க இது வந்து ப்лауஸோட உயரம் நம்ம என்ன பண்ணப் போறோம் இந்த ப்лауஸை அப்படியே வச்சு பாப்போம் ஏன்னா இது வந்து நமக்கு ஆம்கோல் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக இல்ல இப்படி வச்சாச்சு வச்சிட்டு இப்போ இத அளந்து பார்க்க போறோம் கரெக்ட்டா 4.5 இருக்கு நம்ம 4.5 வச்சாச்சு கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும் 4.5 வச்சிருப்போம் 4.5 வச்சிருக்கேன் கழுத்து உயரம் வந்து 6.5 இருக்கு நம்ம ஆம்கோல் அளவு வந்து 4.5 வச்சிருக்கேன் அதே மாதிரி இதுலயே ஒரு 4.5 குறிச்சிடுங்க இப்போ இத பாக்ஸ் போட்டுருவோமா இப்போ நம்ம வந்து பாக்ஸ் போட்டுருவோம் இத அப்பதான் நம்ம அடுத்த அளவு போடிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ இந்த பேப்பர்லயோ சார்ட்லயோ போட்டு வச்சிட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு அடுத்தடுத்து வெட்டதுக்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இல்லாட்டி மறுபடி நம்ம அளவு எடுத்துக்கிட்டே தான இருக்கணும் இதுனா இது பத்திரமா சேஃப்டியா அழகா வச்சிட்டாக்கி நமக்கு எப்பவும் யூஸ்புல்லா தான் இருக்கும் இப்போ கழுத்து உயரமும் போட்டாச்சு ஆம்கோல் அளவும் போட்டாச்சு இப்போ எப்போது மாதிரி 1 இன்ஜ் வச்சி ஒரு வட்டம் போட்டுக்குவோம் போட்டாச்சு அதுக்கு அப்புறம் இதுலயே 1 இன்ஜ் வச்சி முக்கு சாயலாச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணப் போறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ தோள் அளவுல இருந்து 3 டாட் வரைக்கும் இப்ப நம்ம அளக்கப் போறோம் நம்ம ப்лауஸ் சாதா ப்лауஸ் போடுற மாதிரிதான் ரொம்பலாம் வித்தியாசமே கிடையாது அதுல இது பேப்பர்ல போட்டுட்டு அதல போடப் போறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ தோள்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் பார்க்கறோம் கரெக்ட்டா 11 இருக்கு நல்லா இப்படி கரெக்ட்டா இழுத்து வச்சு பாருங்க கரெக்ட்டா தோள்ல இருந்து சட்டை ரொம்ப இழுத்துற கூடாது இதுலயும் பையா ஒன்னு போல வச்சிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் அளவிடுங்க கரெக்ட்டா 11 இருக்கு 12.5 அப்ப 1.5 இன்ச் கூட்டி 12.5 அந்த 12.5-ய அப்படியே வச்சி மார்க் பண்ணிக்கிறோம் 12.5-ய வச்சி அப்படி மார்க் பண்ணியாச்சு ஏன்னா கொஞ்சம் கூட ஏத்த இறக்கம் வர கூடாது அதனால 12.5-ய வச்சி மார்க் பண்ணிருக்கோம் இப்போ என்ன பண்ணப் போறோம் ஸ்கேல வச்சி ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு விட்டுருவோம் கோடு போட்டு விட்டாச்சு கிளியரா கோடு தெரியதா உங்களுக்கு கொஞ்சம் திக்கா போட்டு விட்டுட்டா போட்டாச்சு இப்போ என்ன பண்ணப் போறோம்னாக்கி இந்த கோட வந்து கீழ வரைக்கும் இழுத்து விடணும்னு சொல்லிருக்கேன் நார்மல் ப்лауஸ் மாதிரிதான் கீழ வரைக்கும் இழுத்து விட்டாச்சு இப்போ என்ன பண்ணப் போறோம்னாக்கி இந்த கழுத்து வளைவுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் புள்ளி வச்சோம்லையா அந்த கோடுக்கும் சென்டர்ல ஒரு புள்ளி வைங்க அதுக்கு அப்புறம் இதுக்கும் இதுக்கும் நடுப்பக்கத்துல ஒரு புள்ளி வைங்க இதில இருந்து ஒரு 1 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா 1 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டா போதும் இப்போ இது அப்படியே நம்ம லேசா வளைவு இந்த வளைவு நல்லா லட்ட நல்லாவே இருக்காது ப்лауஸ் நல்ல லேசா வளைச்சிட்டு அப்படி இந்த கோட்ல கொண்டுட்டு வந்து இத மேல தூக்கி விட்டுறணும்லடா இதில இருந்து லேசே வளைவு வந்து அப்படியே இங்க வந்து
அப்படியே தூக்கி விட்டுற வேண்டியதான். இவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங். இது வந்து நம்ம சாதா கட்டிங்க்கும் போட்டு வெட்டிக்கலாம், கிராஸ் கட்டிங்க்கும் போட்டு வெட்டிக்கலாம். ஒரு இதில் ரெண்டு இதுக்கும் யூஸ் ஆக போகுது. இப்போ நம்ம பேக் பீஸை அளவு போடுவோம். பேக் பீஸில் எப்படி போடுறதுனாக்கி பின் துண்டோட உயரத்தை நம்ம பார்க்க போகிறோம். பின் துண்டு உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா. நல்லா ஒன்று போல் முன் துண்டை பின் துண்டை இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுக்கிட்டு அளவெடுப்போம். கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்ட்டு கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. அதே மாதிரி 9 இன்ச்சே இதில் வச்சுருவோம். 4 மடித்து போடுவோம். இல்லை நான் மொத்தத்தில் 2 தான் மடித்து போட்டிருக்கேன், 9க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணியாச்சு, 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், வெட்டிட வேண்டியதான். வெட்ட ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒருத்தனையே தூக்கிட்டு வெட்டுங்க. வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பீஸையுமே ஒன்று போல் வெட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து முன் துண்டை விட பின் துண்டு இறக்கமாக தான் இருக்குது, அதனால் ரெண்டையும் சேர்த்து வெட்டிக்கலாம். இதை விட பின் கழுத்துலேருந்து முன் கழுத்து வந்து ஏற்றமாக இருந்ததுன்னா ரெண்டையும் சேர்த்து வெட்டக்கூடாது, ஒத்தான் வெட்டணும். வெட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் இருக்குது. ஷோல்டரில் லேசாக சரிவாக வெட்டிட வேண்டியதுதான். நம்மளுக்கு வந்து தோல் வந்து நேராக இருக்காது, லேசாக சாய்வாக தான் இருக்கும், அதனால் லேசாக சாய்வாக வெட்டி விட்டுக்கணும். தோல் சரிவு இதுக்கு பேர். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் சூப்பராக கிடச்சிட்டு, இப்போ இதை வச்சு தான் நம்ம பேக் பீஸ் போட போகிறோம். இந்த பேக் பீஸை பாருங்கள், இப்போ இவ்வளோத்துக்கு இறக்கம் இருக்கா? இதை வச்சு நம்ம கழுத்து இறக்கத்தை மார்க் பண்ண போகிறோம். போட்டாச்சு. இப்போ இதில் 1 இன்ச் வச்சுக்கிட்டு எப்பவும் போல் போட்டாச்சு. இப்போ இதை வெட்டி விட்டுருவோமா? இப்போ ஃப்ரெண்டு பேக்கு கிடச்சிட்டு இனிமேல் இதை நம்ம எப்படி துணியில் போட போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். பேக் பீஸ் ரெடி ஆகிட்டு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிட்டு, சரி இதை இப்போ நம்ம துணியில் போடுவோம். இதை வேணால் கைக்கு வேணால் வெட்டிக்கலாம். கையையும் பேப்பரில் வச்சு வெட்டிக்கலாமா? கையோட அளவை பார்ப்போம். இது வந்து நம்ம லைனிங் சட்டை தான் வெட்ட போகிறோம், அதனால் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், 5.5 இருக்குது கை நீளம். தையலுக்கு 1/2 இன்ச் கூட்டினா போதும், லைனிங் சட்டை தானே 6 இன்ச்சு. அந்த 6 கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. இது அகலத்தை இப்போ அளப்போம். அகலத்தை அளக்கும் போது கரெக்டாக 7.5 இருக்குது. ஒரு 9.5 இன்ச்சு கூட்டி 7.5 இல் 1/2 இன்ச்சு கூட்டினா 9, அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். சரி, இப்போ இதை நம்ம கிராஸாக கோடு போட்டு இதை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் பட்டி மட்டும்தானே தேவை, எல்லாமே வெட்டியாச்சு. இன்னும் பட்டி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. லேசாக அரவட்டோம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதை இப்போ வெட்டிடுவோம். இப்போ கையும் வெட்டியாச்சு. இன்னும் பட்டி மட்டும்தான் வெட்ட வேண்டியிருக்கும். பட்டியை நம்ம சாதாரணமாகவே வெட்டிக்கலாம். பேப்பரில் வெட்டணும்னு நினச்சிங்கனாலும் ஃபுல்லாக வெட்டி வச்சுட்டிங்கனாக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். நம்ம பேப்பர்லேயும் வெட்டிடலாமா? கொஞ்சம் இதை தூர தூக்கிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் சுற்றில் எவ்வளோ எடுத்தோம், 11.5. அந்த 11.5 அகலத்தை எடுத்துக்கோங்க. 11.5 அளவு எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் அளவெடுக்க போகிறோம். கரெக்டாக 3.5 இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 3.75 வச்சுக்கிடுவோம். 3.75 இந்த பக்கம், 3.75 இந்த பக்கம், நடுசில் 3.5. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து வளைவு போட போகிறோம். இதை வெட்டிட போகிறோம். அப்போ நம்மளுக்கு பட்டியும் ரெடி ஆகிட்டு, எல்லாமே பேப்பரில் வெட்டிட்டோம். இனிமே அப்படியே போட்டு லைனிங்கில் அளவு போட போகிறோம். லைனிங்கில் எப்படி நம்ம
அளவு போட போறோம்ங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ நமக்கு எல்லாமே இருக்கு பட்டி இருக்கா கை இருக்கா ஃப்ரண்ட் பீஸ் இருக்கா பேக் பீஸ் இருக்கா எல்லாம் இருக்கு இனிமே நம்ம இத அப்படியே நம்ம வெட்ட போறோம் எப்படி வெட்ட போறோம்ங்கறத பாருங்க இப்போ நான் லைனிங் துணி எடுத்து வச்சிருக்கேன் லைனிங் துணியில எப்படி கிராஸ் கட்டிங் போடணும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம 11.5க்கு பார்த்தோமா அது கூட ஒரு 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க 11.5 கூட ஒரு 1.5 இன்ச் கூட்டினாக்கி 12 13 13 இன்ஜ்க்கு நம்ம மடிச்சு போட்டுக்கணும் எப்பவும் போல 13 இன்ச்க்கு மடிச்சு போட்டுக்கோங்க அதுக்கு கூடுதலா போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா நம்ம பேப்பர் வச்சு தான் வெட்ட போறோம் அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை வராது ஒன்னு போல போட்டாச்சா இப்போ இந்த இருக்கு பாருங்க இந்த பேப்பர் வச்சு அளவு பார்க்க போறோம் போதும் இங்க பாருங்க ரைட் இதுதான் தாராளமா போதுமே சரி ரைட் நம்ம அளந்திருக்கையில இருந்து கூடுதல் கரெக்டா 1.5 இன்ச் இருக்கணும் அது போவேன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரி இப்போ இத நம்ம பாப்போம் இப்போ கரெக்டா ஒன்னு போல வச்சிருக்கேனா ஒன்னு போல வச்சு இப்போ சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் இதுல இன்னொன்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து நேர் பீஸா தான் எடுக்க போறோம் ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் கிராஸ் பீஸாக எடுக்க போகிறோம் இங்கே பாருங்க தோலுக்கு நிறைய ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து நகலாமல் இருக்கிறதுக்காக இப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் ம் போட்டாச்சா இங்கே பாருங்க ஆம் கோல் அப்படியே வரைவேன் லேசாக தோல் சரிவுன்னு சொன்னது லேசாக சரிவாக தெரியுதா அதுக்கப்புறம் அப்படியே வச்சு போட்டுருவோம் வரைஞ்சிடுறோம் இப்போ அளவு போட்டாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி போடணும் இப்படி போடும்போது வந்து இதில் வந்து முக்கோண சைஸ் கிடைக்கணும் இருக்கு பாருங்க முக்கோண சைஸ் கிடைக்குதா இப்போ இதை வந்து மிச்சம் இருக்க துணியை வெட்டி விட்டுருவோம் அப்பந்தான் நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சிடலாம இருக்கும் இது கைக்கும் பட்டிக்கும் வச்சுக்கலாம் இப்போ பேக் பீஸ் போட்டாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் போட போறோம் இன்னருங்க பேக் பீஸு துல்லியமாக உங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கேன் நல்லா தானே தெரியுது இன்னும் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி போட போகிறோங்கிறத பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதில் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டாலும் சரி எடுத்தாலும் சரி இப்போ நம்மளுக்கு பேக் பீஸ் இனிமேல் நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா இப்படி முக்கு சாயலாக வைக்கணும் முக்கு சாயலாக வைக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கோண சைஸ் கிடைக்கணும் இப்படி முக்கோண சைஸ் கிடைச்சிதுன்னா நம்ம போட்டிருக்கிறது கிராஸ் கட்டிங் கரெக்டு கரெக்டாக வச்சுருக்கேன்னா இப்படி நேரே வச்சுக்கிட்டு இதில் முக்கோணம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் கரெக்டு முக்கோணம் கிடைக்கா இனிமேல் இதை இப்படியே படம் வரைஞ்சிட வேண்டியதான் நம்ம துணியில் போட்டு வெட்டுதே காட்டினோம் இது ரொம்பவே ஈஸி பார்த்துக்கோங்க இப்படின்னா துணி அங்கங்கேயும் நகலாது இப்போ நான் வந்து புதுசாக தான் படிக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னாக்கி குண்டூசி குத்திக்கலாம் குண்டூசி குத்திக்கிட்டாக்கி அங்கங்கும் நகலாது இதே இது நல்லா தச்சு எக்ஸ்பீரியன்ஸாக ஆனவங்களாக இருந்தாக்கி அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டே நகலாமல் வரைஞ்சிக்கலாம் கிராஸ் கட்டிங்கிறது ஏ அப்பா அப்படிங்கிறத விட கிராஸ் கட்டிங் தானே நான் கட் பண்ணிடுவேன் தைரியமாக நம்ம சொல்லலாம் இப்போ பாருங்கள் துரு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி முக்கோண சைஸ் கிடச்சிருக்கு அப்போது இதுதான் கரெக்டு நூலுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேர் நிறை தெரியும் நீங்கள் வந்து வெட்டும்போது நல்லா தெரியுதா இதில் ஆனால் நம்ம அளவு போட்டிருக்கிறதுல தெரியும் கிராஸாக இருக்கும் பார்க்க நல்லா தெரியும் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ நான் உங்களுக்கு கிட்டே இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி இது வந்து மடிப்பு பக்கம் பார்க்க வச்சு பேக் பீஸை போட்டிருக்கேன் நேர் பீஸாக போட்டிருக்கேன் இதை கிராஸாக போட்டிருக்கேன் இப்போ வெட்டுதேன் ம்
ஒன்னு போல வெட்டி விட்டு வேண்டியதா இதுல எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ப்лауஸ் பிட்லயும் போடணும் இதுல கிராஸா போட்டு ப்лауஸ் பிட்ல நேரா போடிங்கனா சட்டை வந்து நல்லாவே இருக்காது நம்ம கிராஸ்ல போட்டோம்ல சாதா இந்த இதுல அப்போ என்ன துணில நம்ம நேர் பீஸ் போட்டு தப்புன்னு சொல்லிட்டீங்கனா துணி வம்பா போயிடும் இது வந்து இப்போ கிராஸ் கட்டிங்ல போட்டுறோம் இதுக்குள்ள வித்தியாசத்தை இத கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இப்போ இத கட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு கிட்ட நல்ல தெளிவா காட்ட போறேன் பாருங்க நேர் பீஸ்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கனா இப்போ இது வந்து தோள் பக்கம் இருக்கா தோள் பக்கத்தை பிடிச்சு இழுக்கேன் ஸ்ட்ரைட்டா டெம்பரா தான் நிக்கும் அதே இது இங்க பாருங்க நம்ம கிராஸ்ல போட்ட சட்டையை இப்படி இழுங்க ரப்பர் மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதுவும் இதுவும் ஒரே துணியில தான் கட் பண்ணோம் இது வேற துணி கிடையாது இது வேற துணி கிடையாது ஆனா இதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்னு பாத்தீங்களா இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் நம்ம போட்டாக்கி நம்ம உடம்போட ஃபிட்டா சூப்பரா நிக்கும் கூட கொஞ்சம் டைட்டா போட்டாலுமே ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதான் இவ்ளோதான் கிராஸ் கட்டிங் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் மிச்ச இருக்கதவ நம்ம கையும் பட்டியும் வெட்டிக்கலாம் கையும் பட்டியும் எப்படி வெட்டணும்னு வாங்க சொல்லி காட்டுறேன் மிச்ச துணியில போய் இத நாலா மடிச்சு போட்டுடுவோம் नाला मड़ी पटकटे पटिय वटा पटे क्यों नाला मड़ी पटना इई वटा कई पीस एंडियादा इत व मड़प पक ना पाकटी मड़प पक मड़प पकम वे की पकम वोमा ना करक्टा वरल इप्ली वोकूल तुणी इंब एना पड़पा की अब वे वरुद उन्नकूल वे वरे இப்போ இத வெட்டி துர எடுத்துறலாம் அவ்ளோதான் இது வந்து மடிப்பு பக்கத்துல வச்சி வெட்டி இருக்கேன் இப்போ பாருங்க இப்போ இத இப்படி கட் பண்ணிரலாம் இப்போ கையை விரிச்சு பாப்போம் கை வந்துட்டு கை வெட்டியாச்சு இனிமே இத அப்படியே வச்சிருவோம் இனிமே இதல பட்டியை வெட்டிர வேண்டியதுதான் இத இப்படி விரிச்சாக்கி பட்டி ரெடி ஆயிரும் இன்னும் ஒவ்வொரு பீஸ் நம்ம வெட்டிக்கலாம் இத அப்படியே வரையி வெட்டிக்கலாம் அப்ப நம்ம பேப்பர்ல வெட்டி வச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்களே சார்ட்ல அந்த மாதிரி சேஃப்டியா வச்சிட்டீங்கன்னாக்கி நம்ம அப்படியே எடுத்தோமா வெட்டனோமான்னு இருக்கும் ஈஸியாகவும் ஓயாம நம்ம அளவு போட தேவையில்லை அப்படியே போட்டு வெட்டிரலாம் முதல்ல எல்லாரும் பேப்பர்ல போட்டு போடிங்கன்னாக்கி உங்களுக்கு கிராஸ் கட்டிங் சூப்பரா வரும் இங்க இருங்க கட் பண்ணியாச்சு இப்போ இதுல கட் பண்ண மாதிரி ப்лауஸ் பிட்ல எப்படி கட் பண்ணனும்ங்கறத இப்போ பாப்போம் कट पड़िया कई पटी एल रेडी एलो इणी एपड़ी पापो इंब ब्लौस पीट व्रिच ब्लौस पीट व्रिचे पारें बेक पीस अब वे नम्बन दैनिंग वटना मादी दाँ अ व्रिचर इंट पीस ஒண்ணுக்குள்ள போட்டாச்சா இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இதுல நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டீங்கனாக்கி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்ட்ரைட்டா கோடு போட்டேன் அதுக்கு அப்புறம் இதல நம்ம கிராஸ் வெச்சு வெட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படி வெச்சு வெட்டினாலும் சரி நீங்க இப்படி வெச்சு வெட்டினாலும் சரி நமக்கு தேவை முக்கோணம் முக்கோணம் கிடைச்சாலே நமக்கு போதும் இதல துணி ஒண்ணுக்குள்ள மேலையும் கீழையும் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படியே போட்டு வரையிற வேண்டியதுதான்
அப்படியே போட்டாச்சு அப்படி வரையிடலாம் போட்டாச்சு இது போட்டாச்சா இது கிராஸா போட்டாச்சு இனிமே நம்ம கை போட போறோம் பேக் பீஸ் நம்ம ஸ்ட்ரைட்டா வெட்டிரலாம் सरिया வெட்டியாச்சு இப்போ கைக்கு வந்து இது வந்து கண்டிப்பா காணாது கைக்கு பட்டிக்கு அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம்னு கேட்டிங்கனாங்க பாருங்க இவ்வளவு துணி தான இருக்கு இவ்வளவு துணியில ரெண்டு கை வெட்டணும்ல இப்படி இருக்கா கீழ வந்து பட்டிக்கு வெட்டிக்கலாம் நம்ம வந்து துணியை எவ்வளவு தூரத்துக்கு சிக்கன பண்ணுதோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு துணி மிச்சம் எல்லாமே கிடைக்கும் உங்க பாருங்க இருக்கு பட்டி போதுமா அவ்ளோதான் இப்போ எல்லாத்துக்கும் துணி காணிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம தட்டி விட்டுற வேண்டியதுதான் வெட்டி விட்டுருவோமா இப்போ நமக்கு பேக் பீஸே எடுத்து வச்சாச்சு ஃப்ரண்ட் பீஸே எடுத்து வச்சாச்சு பட்டிக்கு எடுத்து வச்சிருக்கோம் கை பீஸ்க்கு எடுத்து வச்சிருக்கோம் மிச்சத்தை இதல வெட்டி விட்டுக்கலாம் தச்சப்புற வெட்டி விட்டுக்கலாம் கை பீஸ் இன்ன அவ்ளோதான் என்ன फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த ப்лауஸ்ல கொஞ்சம் மாடல் வெச்சி சூப்பரா தச்சு பாப்போம் மாடல் ப்лауஸ் நம்ம கட் பண்ணி தான் மாடல் ப்лауஸ் வைக்கணும் இல்லங்க இந்த ப்лауஸ்லயே நம்ம சாதா ப்лауஸ்ல கூட சூப்பரா மாடல் வெச்சி படிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லாம உங்களுக்கு சூப்பரா சொல்லி தர போறேன் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க நான் மாடல் வெச்சி எப்படி தைக்கறேங்கறத பாருங்க சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் டாடா பை